ஒளி உடம்பை பெற என்ன வழி என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன புண்ணுக்கு ஜவாதோட என்ன நாத்து எடுத்துக்கிறேன், நாத்து பிடிச்ச திரகத்தை வச்சுட்டு நீ பூஜை வந்துருக்கிறேன். இந்த நாத்து முடிச்ச திரகத்துக்கியா வேறு கிட்ட நெருங்க முடியாது, வேறு வேறு கிட்ட நெருங்க முடியாது யோக்கியத வச்சிருக்கிறேன். இதுக்காக உனக்கு உடம்பு கடவுள் கொடுத்துருக்கான். எதுக்கு நாலு மணிக்கு எந்திக்கு சொல்றேன்? எதுக்கு நாலு மணிக்கு எந்திக்கு சொல்றேன்? புரிஞ்சிக்காம யோக்கியதையே குளிக்க முடியாது, குளிக்கலன்னு நாரி போதும். தேகத்தை தேகத்தை வச்சுக்கிறது உனக்கு நீ உனக்கு கடவுளை உனக்கு உடம்பு உடம்பு கொடுத்துருக்கான். நீ தேகத்தை மாட்டுக்கு தான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். நாலரை மணிக்கு எந்திரிக்கிறேன், ஒரு நாளைக்கு எந்திரிக்க முடியாட்டி ஆசான் கூப்பிடுறேன். ஆசன் நம்ம படுக்கும்போது நாலரை மணி அதிக அடியே நான் அதிகம் நாலரை மணிக்கு என்ன எழுப்பிவிட பண்ணு போய் எழுந்திரிக்கிறேன். காலையில் உட்காந்து மனிதனம் கழிக்கிறேன், உட்காந்து தியானம் செய்கிறேன். அப்படியே தியானம் செஞ்சுட்டு வர்றேன், புலாலும் இருக்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், தியானம் செஞ்சுட்டே வரேன். வர 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 என்ன ஆகும்? உனக்கு பட்டு உன் உடம்பை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடம்பை பற்றி அறிந்து கொண்டால் உயிரை பற்றி அறிவோம். உடம்பு குற்றமே உயிரை மாசுபடுத்தும். உயிர் மாசே அறிவு மாசுபடுத்தி விடும். அறிவு மாசே பாவ புண்ணியம் தெரியாமல் போய்விடும். பாவம் உன்னை தெரியாவிட்டால் மீண்டும் மீண்டும் நரகத்துக்கு போயிடுவோம். அப்போ உடல் குற்றமே உயிர் குற்றம், உயிர் குற்றமே அறிவு குற்றம், அறிவு அறிவு மங்கி உயிர் குற்றமே அறிவு மங்கிவிடும். மங்கினாலே அறியாமை தோன்றும். அறியாமல் உள்ள ஒன்று பாவ புண்ணியம் தெரியாது. பாவ புண்ணியம் தெரியாவிட்டால் எது நல்லது கெட்டு தெரியாது. இருட்டிலே கிடப்போம். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும். இப்போ வெளிச்சம் எது? சிறப்பறிவு. இருட்டு என்பது அறியாமை. அறியாமை ஒழுக்க அறியாமை என்னங்குவது என்ன வாயும்? ஜீவகாரண ஒழுக்கம்தான். ஜீவகாரண ஒழுக்கத்தை கடைபிடிப்பதனால் அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கினால் சிறப்பறிவு ஆகும். சிறப்பறிவு உண்டானால் உடம்பை பற்றி அறிவான். உடம்பை பற்றி அறிந்தால் உயிரை பற்றி அறிவான். உயிரை பற்றி அறிந்தால் குற்றத்தை அறிவான். குற்றத்தை அறிந்தால் உடல் மாசிதிக்கு கொள்வான். உடல் மாசிதிக்கு கொண்டால் சத்தை நிலைப்படுத்தி கொண்டான். சத்தை நிலைப்படுத்தி கொண்டால் மரணமில்லை பெருவாழ்வர். சுற்றி 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 திரும்ப திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். சம்பளம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேசுவது திரும்ப 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 அடிக்கிற மாதிரி இருக்கும். யாரை அடிக்கிறேன்னா என் தேகத்தை நானே அடித்துக் கொள்கிறேன். யாரை அடிக்கிறான்? என் மனசை நானே அடித்துக் கொள்கிறேன். யாரை திட்டுக்கிறான்? என்னை நான் திட்டிக் கொள்கிறேன். உன்னை திட்டிக் கொள்றேன்னா என்ன நான் திட்டிக் கொள்கிறேன். இந்த தேகத்தை நான் இன்னும் மாற்ற முயற்சிக்கவில்லை. அத்தேகத்தோடே தான் போகிறேன். என்னை நான் அடித்துக் கொள்கிறேன். நாட்டு முடிந்த தேகத்தை வைத்திருக்கிறேன். என் நாட்டை எப்போது மாறும்? இந்த நாட்டத்தை இப்போ நான் மாற்றுவேன். எப்போது எனக்கு அருள் செய்வாய்? தேக குற்றம் எப்போது நீங்கும்? எனக்கு எப்போது பசி தீரும்? எப்போது காமம் தீரும்? எப்போது மனஜல குற்றம் தீரும்? எப்போது தேக குற்றம் தீரும்? இது இந்த தேகத்தை நான் அடித்துக் கொள்ள வேண்டும். என் பகையை நான் வெல்ல வேண்டும். எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். பாசனை கேட்குறோம். என்ன என் குற்றத்தை என்னுடைய மலை குற்றத்தை நீக்க வேண்டும்னா நீ யாரையண்ணா? நான் மலை குற்றம் நீங்கினவண்ணா. இப்போ யாருக்கு அறிமுகப்படுத்துகிறோம்? மலை குற்றம் நீங்கினவனே அறிமுகப்படுத்துகிறோம். எதுக்கு அறிமுகப்படுத்துறேன்னா நான் மலை குற்றம் நீங்க வேண்டும், தேக குற்றம் நீங்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.